கத்தர் சொன்னார் நீ பெரிய படித்தவனா ஆமாம் பெரிய தளபதியா ஆமாம் நிறைய அறிவுலாம் இருக்கு ஆமாம் ஷூவை கழட்டுறாங்க என்னால் முடியாதுன்னு ஒத்துக்க நான் கூட்டிகிட்டு வரேன் நான் அவன் ஷூவை கழட்டிட்டான் என்னால் முடியாது சார் நான் மனைவி என்பது மகிமை ரூத்தை வந்து அந்த மகிமையை கொடுத்தான் உடனே போவாஸ் கட்டிக்கிட்டான் இவன் தன்னுடைய மகிமையை கழட்டிட்டான் இனிமேல் நடக்க போகிறதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஷூவை கலட்டின உடனே அங்கு மோசே திரும்பவில்லை அங்கு இயேசு தான் திரும்பினார் மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் சீனாய் மலையை சுற்றி திரிந்தது போதும் விட்டுட்டு இரண்டாம் உலகம் காலம்னு பேசினேன்ல அங்கிருந்து சுவிட்ச் ஓவர் ஆகுது ஆமாம் சில நேரம் நான் ஆண்டவரே ஏதாச்சும் பேசுங்க பேசி பேச ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதாச்சும் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா அவருக்கு வந்து அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்காரா ரொம்ப டிலே ஆகுது நீ இப்போ என்ன சரி தப்பாக ஏதாச்சும் பேசாரு நிப்பாட்றா நிப்பாட்றா என்ன பேசிக்கிட்டு இருக்கேடி இல்லை இது நான் சொல்கிற கரெக்டாக இல்லை அப்போதான் வழிக்கு வரி அதனால நீ கடவுளே பேசுகிறன்னு உட்காரு எதையாச்சும் பேச ஆரம்பிங்க அவர் உள்ள போய் சரி பண்ணிட்டு போறாரு அப்ப இன் நோ டைம் அதான் சார் அந்த செகண்ட் வேர்ல்டு இரண்டாம் உலகம் நம்ம தானே வந்து பூ பூத்து காய் காய்த்து அப்படிலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இந்த சீசன்லாம் இங்க சூரியன் படைச்சதுக்கு அப்புறம் ஒரு இந்த ஆதாமுக்கு இந்த ரெண்டு வேர்ல்டு கூட கனெக்ட் இருந்துச்சு உயிர்த்தில் இந்த இயேசுவை பார்த்தீங்கன்னா அது வீழ்ச்சிக்கு முன்பான ஆதாம் தான் அப்படின்றக்குள்ள மீனை கொண்டு வந்தார் அதாவது இதே மீன் தானே நீங்க மத்தையில் ரெண்டாவது நாலாவது அஞ்சாவது இடத்துல கொண்டு வந்தார் அந்த மீன் வந்து இவங்க கடலுக்குள்ளே போய் பிடிச்ச மீன் ஆனால் உயிர்த்தெழுந்தப்ப மீன் கரைக்கே வந்துருச்சு ரெண்டாவது அவன் மீனை எடுத்துகிட்டு போய் பொறிச்சான் இங்கே பொறிச்ச மீனே வந்துருச்சு ஆமா நம்ப முடியலன்னா அதுதான் தேவன் அதான் கர்த்தர் சொன்ன பூமி கடுத்தவைகள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நாளைக்கு இவன் சோகமாயிருவான் அதையே நீ நம்ப மாட்டேன்ற வானத்துக்குரியவர்கள் அவன் ஏற்கனவே சோகமாய் தாண்டா இருக்கான் அது எப்படி நீ நம்புன்றாரு இன்னையிலிருந்து கொஞ்சம் அந்த உலகத்துக்கு அப்படியே வாழ்வோமே அந்த தென்றல் அப்படியே உங்க மேல வீசட்டும் உங்கள் மனதை ரெஃப்ரெஷ் பண்ணட்டும் உங்கள் சிந்தனை ரெஃப்ரெஷ் பண்ணட்டும் இந்த மலை நாட்டை சுற்றி திருந்தது போதுண்டா கொஞ்சம் கிளம்பி வந்து காணான சுதந்திரீங்க ஏன் சார் ஏன் சார் ஒருத்தனுக்கு பதில் சொல்லி ரெண்டரை மூணு வருஷம் ஆகுது திரும்ப ஒருத்தன் வரான் ஷூக்கு இப்போ பதில் பேசி முடிச்சிருக்கேன் ஷூவை கலெக்ட்னா என்ன அர்த்தம் மோசேட்டை வந்து ஷூவை வந்து கலெக்ட்னு எதுக்கு சொன்னார் அதுக்கு அர்த்தம் என்ன லேவியராமில் நடக்க போகிற விஷயத்த முன்னாடி அவன் சொல்கிறாரு என்ன ஷூவை கலட்டுறேன்னா என்னால் முடியல நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் தான் ஷூவை கலட்டுறாரு அதனால தான் வந்து ஈவன் ரூத் புத்தகத்தில் கூட இவளை வந்து நான் வந்து ஷூவை கழட்டுறேன்ப்பா இந்த மகிமை எனக்கு வேண்டாம் இந்த மகிமையை நீயே வந்து கட்டிக்க மகிமையை கொடுத்துட்றதுக்கு பார்த்தா ஷூவை கழட்டுறது அப்போ எகிப்தில் வந்து நான் வந்து அந்த ஜனங்களை என்ன நான் கொண்டு வரணும் அப்படின்னு போய் கத்தர் சொன்னார் நீ பெரிய படித்தவனா ஆமாம் பெரிய தளபதியா ஆமாம் நிறைய அறிவுலாம் இருந்திருக்க ஆமாம் ஷூவை கழட்டுறான்னாரு என்னால் முடியாது நீ ஒத்துக்க நான் கூட்டிகிட்டு வரேன்னாரு அவன் ஷூவை கழட்டிட்டான் என்னால் முடியாது சார் நான் மனைவி என்பது மகிமை ரூத்தை வந்து அந்த மகிமையை கொடுத்தான் உடனே போவாஸ் கட்டிக்கிட்டான் இவன் தன்னுடைய மகிமையை கழட்டிட்டான் இனிமேல் நடக்க போகிறதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஷூவை கலட்டின உடனே அங்கு மோசே திரும்பவில்லை அங்கு இயேசு தான் திரும்பினார் வரும்போது மோசே வந்தான் ஷூவை கலட்டி திரும்பும்போது இயேசு தான் அங்கே போகிறாரு முச்சடியில் எழுந்தருளினருடைய தயவு இயேசு கிறிஸ்து தூதனானவர் அப்படின்னு சொல்லி முடிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு அவனுக்கு புரியுறதுக்கு முடிச்சுட்டு கிளம்பி அடுத்த கடத்துக்கு அப்படின்றேன் திருப்ப புதுசாக ஒருத்தன் வர சார் சார் நீங்கள் ஷூவை போட்டு அடப்பா இப்போ தான் முடித்தேன் பழைய வீடியோ பார்க்கவும் மாட்டீங்க ஒரே வீடியோவில் அம்புட்டுக்கும் பதில் சொல்லணும் அப்போ என்னென்னா இவங்க வந்து இங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை பாதி போச்சு
நம் வாழ்க்கையெல்லாம் எப்படி கழிச்சிட்டோம்? ஒரு கதையை போல கழிச்சோம். ஆனால் இன்றைக்கு அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படி திரும்புவோமாக. மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், சீனாய் மலையை சுற்றிக்கிட்டு இருந்தது போதும், விட்டுட்டு இரண்டாம் உலகம். இது கூட சினிமா படம் மாதிரி இருக்குது. ஆமாம், நீ திரும்ப மலைக்கு தான் போகிற, நீ அப்படியே போயிரு. இனி அவன் யோசிக்கணும்யா, இந்த படம் வைக்கலாம் டைரக்டர் யோசிக்கும்போது. இல்லை, இது அவர் ஜஸ்டின் ஏற்கனவே இந்த டைட்டில் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு. பட டைட்டிலை விட நீ நம்ம கொடுக்க போகிற மெசேஜ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு போகுது, போகும் இயேசு நாமத்தில். நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஆமேன் சொல்கிறேங்க, ஆமேன் சொல்லலாம். கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வதிப்பாருங்கள. செகண்ட் வேர்ல்டு, அதுக்குள்ளே என்ட்ராங்க, அதுக்குள்ளே வாங்க. ரொம்ப வந்து வியாக்கியானம் பேசுகிறேன், வரமாட்டான் சார், அவன் இங்கனக்குள்ளேயே தான் சுற்றிட்டு தெரியவான், அவனை விட்டுருங்க விட்டுருங்க. இப்படி பேசிட்டு வந்து இப்படி பண்ணலாமா, அதுவா இதுவா. இவன் வேலையே ஜேம்ஸ் பாண்டி, ஜேம்ஸ் பாண்ட் பாண்டி நேம் சொன்னீங்கன்னா அது ஃபீமேல் பாண்டுனா. இவங்க வேலை ஜங் ஜங் ஜரங் ஜங் ஜரங் ஜங் ஜரங் அப்படியே சுற்றிட்டுரு. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய நெட்வொர்க்கே வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒரு ஃபோன் முடிஞ்சோன்னா அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் 20 பேருக்கு போகும். நீ சாதாரணமாக நினைக்கவே கூடாது, ஒன்றுமே தெரியாமல் உட்காந்து போய் உள்ள ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மேலே ஒன்றுமே தெரியாம மாதிரி அமைதியாக பேசிட்டு வந்துடணும். ஸோ இவங்க வேலையே என்னென்னா இதுக்குள்ளே சுற்றி திரிகிறது. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நாம் எல்லோரையும் அந்த இரண்டாம் உலகத்துக்கு கை தட்டுக்குள்ள வருதுவாமே. கர்த்தருடைய ஆவியை நம்ம அழைத்து செல்வராங்க. இந்த லா, லீகலிஸ்டிக் மைண்டு, லா ப்ரீச்சிங், இது எல்லாம் உங்களை காணானுக்குள்ளே போகவே விடாது. இயேசு நாமத்தில் உதறி தள்ளுங்க, உதறி தள்ளுங்கள், அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். நீதி என்பதே அதை நான் பேசுகிறேன், மறுபடியும் அவரோட கனெக்ட் ஆகிறது தான். அது வந்துட்டால் மற்றவங்க சொல்கிற வந்து கச்சடா கச்சடா நீதிலாம் ஜீரோ. அவன் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். நீங்கள் போயிருங்க, வளர்ந்து வளர்ந்த பிறகு திரும்பி பாருங்கள். அவன் அதே இடத்துல நின்று வளர்ந்துக்கிட்டு இருக்க இன்னொருத்தனை குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு இடையில ஏதாவது பேசுகிறீங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னா இந்த குரூப்போட மைண்ட் செட்டெல்லாம் நீங்கள் உதறித்தல்னா தான் நடக்கும், உதறித்தல்னா நடக்கும். எங்கே போனாலும் 4 லீகலிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருக்கிறவன் இருப்பான், நியாயப்பிரமான மைண்டு, அவன் உங்களை போட்டு குழப்பிட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் நல்லா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க போது வாங்க, என்னடா இல்லை ஒன்றும் இல்லை சார்ண்ணா, அந்த காலத்தில் சைக்கிளை வேகமாக சுற்றும் போது சார் வீல் சுற்று வீல் சுற்று வாங்க பாருங்க, வீல் சுற்று பிரேக் அடிச்சு என்னடா அண்ணா வீல் சுற்று சார், ஏ வீல் சுற்றுனால வண்டி போகும். ஓ சாரி, இவன் இப்படி குரூப் சார், நீ இவன் வீல் சுற்றுன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா ரேஸில் தோற்றுருவீங்க. அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கட்டும், வீல் சுற்று வீல் சுற்றுது, வீலும் சுத்து இப்போ நீயும் சுத்துவ, போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க. நீங்கள் இவங்க பக்கம் திரும்பின வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போக முடியாது சார்.